Good evening. I hope you are doing well. And லாஸ்ட்டாக வந்துட்டு 15 questions நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட் யூனிட்லேருந்து. நீங்கள் எல்லாருமே அந்த க்வெஷ்சன்ஸை நல்லா ப்ரிப்பேர் பண்ணி ஒரு 2 to 3 times எழுதி பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ ஹியர் நம்ம ஒரு 6 questions பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் யூனிட்டோட 2 mark questions டோட்டலாக கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ அப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வாட் டஸ் மீன் பை, ஆல்ரெடி நம்ம பார்த்த க்வெஷ்சன்ஸ் தான் திருப்பி ரிப்பீட் பண்ணுறோம். வாட் டஸ் மீன் பை இன்பவுண்ட் லாஜிஸ்டிக்ஸ். அப்போ நம்ம ஸ்கோப்பில் நம்ம வந்துட்டு இதே க்வெஸ்சன் வந்து ஸ்கோப்பில் நம்ம கேட்டுக்கோம். வாட் ஆர் த ஸ்கோப்ஸ் ஆஃப் லாஜிஸ்டிக் மேனேஜ்மெண்ட்டுன்னு கேட்டாங்க அப்படின்னா அதில் 2 different ஸ்கோப்ஸ் இருக்கும். ஒன்று இன்பவுண்ட் அண்ட் இன்னொன்று வந்து அவுட்பவுண்ட். அதே க்வெஷ்சன்ஸு தான், அதே அந்த ஸ்கிரிப்டை தான், ஆன்சர் தான். இங்கே கொஞ்சம் எலாபரேட்டாக எழுத போகிறீங்க, அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. இன்பவுண்ட் இஸ் கன்சர்ன்ட் வித் த ஸ்மூத் அண்ட் காஸ்ட் எஃபெக்டிவ் இன்ஃப்ளோ ஆஃப் மெட்டீரியல்ஸ் அண்ட் அதர் அவுட்புட்ஸ் ஃப்ரம் சப்ளையர்ஸ் டு த பிளான்ட். ஃபார் ப்ராப்பர் மேனேஜ்மெண்ட் ஆஃப் இன்பவுண்ட் லாஜிஸ்டிக்ஸ் த மேனேஜ்மெண்ட் ஹேஸ் டு மெயின்டைன் அ கண்டினியூவஸ் இன்டர்ஃபேஸ் வித் சப்ளையர்ஸ். அப்போ வெண்டர்ஸ் கிட்ட நம்ம கண்டினியூவஸாக அவங்கக்கிட்ட வந்துட்டு கான்டாக்ட் இருந்தது அப்படின்னா நம்ம இன்பவுண்ட் லாஜிஸ்டிக்ஸ் நம்மளுடைய ஃப்ளோ ஆஃப் மெட்டீரியல் எதுவுமே வந்துட்டு காஸ்ட் அதிகமாக இல்லாமல் நம்மளுடைய அதர் இன்புட்ஸ் எல்லாமே வந்து கரெக்டான இதுக்கு வந்துட்டு சப்ளையர்ட்டேருந்து பிளான்ட்டுக்கு அனுப்புறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதுதான் இன்பவுண்ட் லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்றது. ஸோ மறுபடியும் சொல்கிறேன், இன்பவுண்ட் இஸ் கன்சர்ன் வித் ஸ்மூத் அண்ட் காஸ்ட் எஃபெக்டிவ் இன்ஃப்ளோ ஆஃப் மெட்டீரியல்ஸ் அண்ட் அதர் அவுட்புட்ஸ் ஃப்ரம் சப்ளையர்ஸ் டு த பிளான்ட். ஃபார் ப்ராப்பர் மேனேஜ்மெண்ட் ஆஃப் இன்பவுண்ட் லாஜிஸ்டிக்ஸ் த மேனேஜ்மெண்ட் ஹேஸ் டு மெயின்டைன் அ கண்டினியூவஸ் இன்டர்ஃபேஸ் வித் சப்ளையர்ஸ். செகண்ட் க்வெஸ்சன் வந்து பார்த்திங்கன்னா வாட் டஸ் மீன் பை அவுட்பவுண்ட் லாஜிஸ்டிக்ஸ். அவுட்பவுண்ட் லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்றதுக்கு என்னன்னா இட் இஸ் கன்சர்ன் வித் த ஃப்ளோ ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ் ஃப்ரம் அதர் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் தி கஸ்டமர். அப்படின்னா நம்மளுடைய ஃபினிஷ்டு குட்ஸை கஸ்டமர்கிட்ட வந்து சென்ட் பண்ணுறது தான் அவுட்பவுண்ட் லாஜிஸ்டிக்ஸ். ஃபார் ப்ராப்பர் ஃபார் மேனேஜ்மெண்ட் ஆஃப் அவுட்பவுண்ட் லாஜிஸ்டிக்ஸ் மேனேஜ்மெண்ட் ஹேஸ் டு மெயின்டைன் அ கண்டினியூவஸ் இன்டர்ஃபேஸ் வித் டிரான்ஸ்போர்ட் ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் சேனல் ஆஃப். இங்கே வந்து அங்கே வந்து ஒன்லி இன்பவுண்ட் லாஜிஸ்டிக்ஸ்னால் சப்ளையரோட வெண்டர்ஸ் கிட்ட மட்டும் நம்மளுடைய கண்டினியூவஸாக நம்மளுடைய இன்ட்ராக்ஷன்ஸ் இருந்தால் போதும். பட் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 different channels இருக்குது. ஒன்று டிரான்ஸ்போர்ட், இன்னொன்று வந்து சேனல் ஆஃப். எந்த டிஸ்ட்ரிபியூஷன் சேனலில் நம்ம சூஸ் பண்ண போகிறோம் இதுதான் வந்துட்டு அவுட்பவுண்ட் லாஜிஸ்டிக்ஸ். ஒன்ஸ் அகேன் ஐ ரிப்பீட்டட், அவுட்பவுண்ட் லாஜிஸ்டிக்ஸ் இஸ் கன்சர்ன் வித் த ஃப்ளோ ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ் அண்ட் அதர் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த ஃபர்ம் டு தி கஸ்டமர். ஃபார் மேனேஜ்மெண்ட் ஆஃப் அவுட்பவுண்ட் லாஜிஸ்டிக்ஸ் த மேனேஜ்மெண்ட் ஹேஸ் டு மெயின்டைன் அ கண்டினியூவஸ் இன்டர்ஃபேஸ் வித் transport operators and channel of distribution. What does mean by warehousing? இல்லை டிஃபைன் வேர்ஹவுசிங் எப்படி வேணாலும் கேட்பாங்க இந்த க்வெஸ்சன்ஸை. வேர்ஹவுசிங் அப்படின்னு கேட்டாவே இது ஆன்சர். வேர்ஹவுசிங் இஸ் த ஸ்டோரிங் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ் அன்டில் தே ஆர் சோல்ட். இட் பிளேஸ் அ வைட்டல் ரோல் இன் லாஜிஸ்டிக் ஆப்ரேஷன் ஆஃப் அ ஃபர்ம். த எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் அன் ஆர்கனைசேஷன்ஸ் மார்க்கெட்டிங் டிபெண்ட்ஸ் ஆன் தி அப்ராப்ரியேட் டெசிஷன் ஆன் வேர்ஹவுசிங். வேர்ஹவுசிங் அப்படின்றது ஒரு ஸ்டோரிங் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ் நம்ம சேல் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் அன்டில் தே சோல்டு த ப்ராப்பர்ட்டி அந்த மெட்டீரியலை சோல் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் வேர் ஹவுசிங். இட் பிளேஸ் அ வைட்டல் ரோல் இன் லாஜிஸ்டிக் ஆப்ரேஷன் ஆஃப் அ ஃபர்ம். த எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் அன் ஆர்கனைசேஷன்ஸ் மார்க்கெட்டிங் டிபெண்ட்ஸ் ஆன் த அப்ராப்ரியேட் டெசிஷன் ஆன் வேர் ஹவுசிங். தென் வாட் இஸ் மீன் பை லாஜிஸ்டிக்கல் பேக்கேஜிங் ஆர் வாட் டு யூ மீன் பை லாஜிஸ்டிக்கல் பேக்கேஜிங். இது ரெண்டு க்வெஸ்சனுமே ஒன்று தான், பட் 2 different questionsக்கு சேம் ஆன்சர். லாஜிஸ்டிக்கல் பேக்கேஜிங் இஸ் த coordinated system of preparing goods for safe, secure, efficient and effective handling, transport, distribution, storage, retailing, consumption and recovery, reuse or disposal combined with maximum consumer value, sales and profit. இது logistical packaging அப்படின்றது ஒரு coordinated system அப்படின்றது என்னன்னு பார்த்திங்கன்னா அந்த குட்ஸ் ஃபார் ப்ராப்பராக அந்த குட்ஸ் வந்து சேஃபாக இருக்கணும், செக்யூர், எஃபிஷியன்ட், எஃபெக்டிவ் ஹேண்டிலிங், டிரான்ஸ்போர்ட், டிஸ்ட்ரிபியூஷன், இது எல்லாத்துக்குமே டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் சிஸ்டம்ஸ் இருக்குது. அந்த சிஸ்டம்ஸ் எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணி மேக்ஸிமம் கஸ்டமர் வேல்யூ அண்ட் சேல்ஸ் ப்ராஃபிட்காக நம்ம இது பண்ணுறது தான் லாஜிஸ்டிக்கல் பேக்கேஜிங். Logistical packaging is a coordinated system of preparing goods for safe, secure, efficient and effective handling, transport, distribution, storage, retailing, consumption and recovery, reuse or disposal combined with maximum consumer value, sales and profit. Next வந்து பார்த்திங்கன்னா வாட் இஸ் கஸ்டமர் சர்வீஸ் இன் லாஜிஸ்டிக்ஸ். இது வந்துட்டு இன்னொரு முக்கியமான க்வெஸ்சன். நமக்கு வந்துட்டு நம்மளுடைய கான்செப்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேர்ஹவுஸ் எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் அது மேபி செகண்ட் ஆர் தேர்ட் யூனிட்டில் கூட இந்த கான்செப்ட் வரலாம். பட் இந்த யூனிட்டில் மெயினாக மிக முக்கியமாக லாஜிஸ்டிக்ஸ்னால் என்னென்னு கேட்பாங்க. லாஜிஸ்டிக் மேனேஜ்மெண்ட்னால் என்ன, வாட் ஆர் த அப்ஜெக்டிவ்ஸ், வாட் ஆர் த
scope of logistics management? What are the main mention any two functions of logistic management? அப்படின்னு தான் அதில் காமனாக இருக்க க்வெஷ்சன்ஸ். அண்ட் தென் இன்னொரு டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட சர்வீஸ் இன் லாஜிஸ்டிக்ஸ் மேனேஜ்மெண்ட். ஆனால் கஸ்டமர் சர்வீஸ்னால் என்னென்னு கேட்பாங்க. இந்த லாஸ்ட் ரெண்டு க்வெஷ்சன் 19-20 கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அட்லீஸ்ட் ஒன் ஃப்ரம் எய்தர் இந்த இதுலேருந்து ஒரு க்வெஷ்சன்ஸ் கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. தென் வாட் இஸ் கஸ்டமர் சர்வீஸ் இன் லாஜிஸ்டிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் சர்வீஸ் இஸ் த ப்ராசஸ் ஃபார் ப்ரொவைடிங் சிக்னிஃபிகண்ட் வேல்யூ ஆடட் பெனிஃபிட்ஸ் டு த சப்ளை செயின் இன் அ காஸ்ட் எஃபெக்டிவ் வே. நம்மளுடைய சிக்னிஃபிகண்ட் வேல்யூ ஆடட் பெனிஃபிட்ஸ் டு த சப்ளை செயின் இன் காஸ்ட் எஃபெக்டிவாக நம்ம எவ்வளோ வேல்யூஸ் வந்து க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்றது தான் த்ரூ லாஜிஸ்டிக்ஸ் மூலமாக கஸ்டமருக்கு தேவையான எல்லா வேல்யூவை வந்து க்ரியேட் பண்ணி அவங்களுடைய சர்வீசஸை ப்ரொவைட் பண்ணுறது என்னது கஸ்டமர் சர்வீஸ் அப்படின்னு சொல்கிறது. தென் கஸ்டமர் சர்வீஸ் இஸ் அ ப்ராசஸ் ஃபார் ப்ரொவைடிங் சிக்னிஃபிகண்ட் வேல்யூ ஆடட் பெனிஃபிட்ஸ் டு த சப்ளை இன் அ காஸ்ட் எஃபெக்டிவ் வே. டிஃபைன் கஸ்டமர் சர்வீஸ். அப்போ இது ரெண்டுத்துக்கும் ரெண்டு டிஃப்ரெண்ட், இது ரெண்டுத்துக்கும் ஒரே ஆன்சர் வராதுமா? ரெண்டுமே டிஃப்ரெண்ட் க்வெஷ்சன்ஸ். க்வெஷ்சனை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். வாட் இஸ் கஸ்டமர் சர்வீஸ் இன் லாஜிஸ்டிக்ஸ்? லாஜிஸ்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் கஸ்டமர் சர்வீஸ்னா என்ன, தட் இஸ் டிஃப்ரெண்ட். அண்ட் டிஃபைன் கஸ்டமர் சர்வீஸ் இஸ் டிஃப்ரெண்ட். ஆர் வாட் இஸ் மீன் பை கஸ்டமர் சர்வீஸ்? இது எல்லாத்துக்குமே லாஸ்ட் 20th க்வெஷ்சனோட ஆன்சர் தான் எழுதணும். கஸ்டமர் சர்வீஸ் இஸ் த டோட்டல் இஸ் சம் டோட்டல் ஆஃப் வாட் அண்ட் ஆர்கனைசேஷன் டஸ் to meet customer expectations and produce customer satisfaction. Customer expectation, customer ku enna theva avangaloda satisfaction enna purinjittu adha ellathiyume combine panni adu pandradha customer service. Appra customer service is a sum total of what an organization does to meet customer expectations and produce customer satisfaction. ஸோ இன்றைக்கான 6 க்வெஷ்சன்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ டோட்டலாக இந்த ஆல்மோஸ்ட் ஒரு 4 to 5 வீடியோஸ் நான் உங்களுக்கு வந்து ப்ரொசீட் பண்ணியிருக்கேன். இந்த 5 வீடியோஸில் ஃபஸ்ட் யூனிட்டோட 22 mark க்வெஷ்சன்ஸ் ஓவர் ஆயிருக்கு. தயவு செஞ்சு இந்த லீவை வேஸ்ட் பண்ணாமல் 2 mark க்வெஷ்சன்ஸை ரிப்பீட் பண்ணி ஒரு தடவை படித்து எழுதி பாருங்கள். தேங்க்யூ.